வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது புதுக்கோட்டை ஸ்டைல் மட்டன் கோலா. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போலாம். மட்டன் கோலாக்கு 300 கிராம் மட்டன் வாங்கி நல்லா கொத்தி வாங்கினது. அந்த நல்ல மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது இப்ப 2 இல்ல 3 பேட்சா மிக்ஸில சேர்த்து நல்ல மைய அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப கோலாக்கு நல்ல மைய அரைச்சு எடுத்துட்டேன். இதுக்கு இப்போ நான் தண்ணியே சேக்கல. தண்ணி சேக்காம அரைச்சாலே நல்லாவே வரும். மிக்ஸி ஜார்ல நான் இத மூணு டைமா சேர்த்து அரைச்சேன். அப்பதான் நமக்கு வந்து மட்டன் ஹெவியா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா பேட்ச் மாத்தி அரைச்சாதான் நமக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்டா கிடைக்கும். அதனால மூணு பேட்சா அரைச்சிருக்கேன். தண்ணி சேக்கல. இதுல நம்ம சேக்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணிரலாம். இப்ப கோலா மசாலாக்காக 1 கப் தேங்காய் எடுத்துர்க்கேன். அது ஒரு சின்ன மூடி அளவு எடுத்துர்ப்பேன். நானு ஒரு ஃபுல் தேங்காய் கிடையாது, பாதி தேங்காய். அது போல பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கிறேன். அத நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். மல்லி இலை ஒரு கொத்து எடுத்து அத நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையுமே அரை கையில சேர்த்தா நல்ல வாசமா இருக்கும் கோலாக்கு. நம்ம அப்படியே போட்டோம்னா வெடிக்கும். நம்ம அரை கையிலே சேர்த்துட்டா ரொம்ப நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அது போல ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்திருக்கேன். ஒரு 20 போல சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் சோம்பு சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம தனியா ஒரு பேஸ்டா அரைச்சிடலாம். கொஞ்சம் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சா போதும். ரொம்ப தளர வேண்டாம், நல்ல திக்காவே அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து மசாலா ரெடி பண்ணியாச்சு. நல்ல ஃபைன் பேஸ்டா இருக்கு. மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்க்காம, வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்தோம்னா போதும். அதுக்கு மேல சேர்த்தோம்னா ரொம்ப தளர வந்துடும், நமக்கு கோலா கிடைக்காது. அது போல இந்த மசாலா கூட சேர்த்து பொட்டுக்கடலை நான் 1 கப் எடுத்துருக்கிறேன். இந்த கப் இதை வந்து நான் ட்ரை பவுடரா நான் ரெடி பண்ண போறேன். இப்ப அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கோலா செய்யறதுக்காக அரைச்சு வச்சிருந்த மட்டன், அது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் விழுது, அதையும் நம்ம இப்ப சேர்த்துடலாம். ஓகே, அது கூட ட்ரை பவுடரா நம்ம பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்திருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்க போறோம். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இந்த மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரையா சேர்த்தோம்னா இதுல இருக்க தண்ணி ஆட் பண்ணாம அரைச்சதுனால எல்லாமே வந்து நல்ல கோலா உருண்டை உருட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். சேர்த்துக்கலாம். அது போல 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. நான் 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருந்தேன். இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா சேர்த்து பிசைஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஆயில் வச்சு அதுவும் ஹீட் ஆயிடுச்சு. நான் அயன் கடாய் தான் வச்சிருக்கேன். இதுல நல்லா இருக்கும். நல்ல சிம்மர்ல தான் இருக்கு. இந்த டைம்ல எடுத்துடலாம். நல்லா செவந்து வந்துருச்சு. நம்மளோட டேஸ்டியான ஸ்பைசியான மட்டன் கோலா ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் லீவ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜாய் என்ஜாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாய்ஃபுல்லா சமைக்கணும், என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். தேங்க் யூ.